நான் இயக்குனர் அந்தாபிரியசன் பேசுகிறேன். ஆனந்தம் விளையாடும் வீடு ஒரு அருமையான குடும்ப படத்தோடு நான் உங்களை சந்திக்க ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கிறேன். குடும்பத்தோடு இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். நிறைய பிரிதலும் நிறைய கோபமும் நிறைய ஆற்றாமையும் நாம் ஒருத்தர் ஒருத்தர் நேரில் பார்த்துக்காம பேசிக்காம தகவல் கேள்விப்பட்டு அவன் இப்படி சொன்னான் இவன் இப்படி சொன்னான்னு சொல்லி நமக்குள்ளே வன்மத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காமல் நேரில் சந்தித்து மனசு விட்டு பேசி எல்லார்ட்டையும் கலந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு பெரிய புரிதல் ஏற்படும். நான் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் என்னுடைய அசிஸ்டண்ட்டையும் சொல்லிகிட்டு இருப்பேன், கோபம் வந்தால் யாருக்குமே நீங்கள் எஸ்எம்எஸ் அடிக்காதீங்க, மெசேஜ் தட்டாதீங்க, கூப்பிட்டு நேரில் பேசுங்க. நேரில் மனசு விட்டு பேசுனா எல்லா விஷயங்களுக்கும் ஒரு விடை கிடைக்கும், எல்லா கோபத்தாவங்களும் மறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை தான் இந்த கதைக்குள்ளே நாங்கள் வேறு மாதிரி கதாபாத்திரங்கள் வச்சு போர்ட்ரேட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். ரொம்ப நாள் பேசாமல் இருந்த அண்ணனும் தம்பியும் இந்த படம் பார்த்துட்டு மனசு விட்டு பேசுவாங்க. எங்கேயோ மூளை இருக்கிற ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் எங்கேயோ பிரிஞ்சிருக்கிற ஒரு சித்தப்பாவும் பெரியப்பாவும் இந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பாக கண்கள் கலங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்குவாங்க. அப்படி சந்திச்சுக்கிட்டா அதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி பேசுங்க, இன்ட்ரெஸ்டாக பேசுங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு ரொம்ப ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சுருக்கமாக எடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு ரங்கநாதன் சாரை மீட் பண்ணேன். இந்த படத்தை மிகப்பெரிய படமாக இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டை கொண்டு வந்து சேர்த்ததில் அவருக்கு தான் முதல் பங்கு, முக்கிய பங்கு. சேரன் சார் ஆகட்டும், டேனியல் பேஜ் ஆகட்டும், சரவணன் ஆகட்டும், மௌனிகா ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி வைடு அந்த படம் வெளியே தெரியறதுக்கு காரணமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான். இந்த கதையை கேட்டுட்டு இந்த கதை மிகப்பெரிய ஒரு படமாக மாறுன்றத அழுத்தமாக ஆணித்தரமாக முதல் நம்பிக்கை விதைச்சவர் தான் எங்கள் தயாரிப்பாளர் ரங்கநாதன் சார். அவருக்கு இந்த சமயத்தில் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவ்வளோ பெரிய இன்வால்மெண்ட்டு, கிட்டத்தட்ட நான் அவர் அடிக்கடி சொல்லுவேன், எப்போ கோஆர்டினேட் வந்துட்டார் பாருங்கப்பான்ட்டு. அந்தளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து, ஏன்னா ஒரு பெரிய கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் அந்த படம் எடுத்தோம். கல்யாணத்தை முறுக்கிட்டு போகிற அத்தை இருப்பாங்க, கோச்சிட்டு போகிற சித்தப்பா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு 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 தோரணையான ஒரு ஆள் வேணும். அப்படி ஒரு தோரணையான ஆள் தான் எங்கள் ப்ரொடியூசர் ரங்கநாதன் சார். அவர் தான் படத்தை வந்து ஒரு பெரிய படமாக, அற்புதமான ஒரு படமாக மாற்றினதில் பெரிய பங்கு உண்டு. இந்த படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 48 days 50 days நடந்துச்சு திண்டுக்கல்லில். ஒரு கொரோனா காலகட்டத்தில் தான் இந்த படத்தை எடுத்தோம். அவ்வளோ பெரிய சவால் வந்து இந்த படத்தை எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போனால், யாருக்காவது பிரச்சனை வந்துச்சுன்னா மொத்த யூனிட்டும் பாதிக்குமென்றதுக்காக ரொம்ப கவனமாக ஒவ்வொருத்தங்களையும் அவ்வளோ ப்ரிகாஷனோட இந்த படத்தை நாங்கள் எடுத்து முடித்தோம். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான முன் அனுபவம் வாய்ந்த நடிகர்கள் எல்லாருமே. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கதையை சின்னதாக அப்படி டச் பண்ணால் போதும், அவங்க அதை வந்து உள்ளுக்குள்ளே என்ஹான்ஸ் பண்ணி பிரமாதமாக படுத்தி வெளியே கொண்டாந்துருவாங்க. அந்த விதத்தில் வந்து எனக்கு இவங்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை, எந்த விதமான சிரமமும் படலை. அப்புறம் எல்லா ஆர்டிஸ்டுக்குமே முதல் நாள் வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஃபுல் சீனை டீட்டெயிலாக வாய்ஸ் நோட்டு போட்டு டைலாக்கோட பக்காவாக எப்படி வர்றாங்க, எங்கே உட்காராங்க, என்ன பேசுகிறாங்கன்ற டீட்டெயிலாக சொன்னதுனால அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட எடிட்டிங் ஃபுட்டேஜ் மாதிரி தான் நாங்கள் வந்து எடுத்தோம். நடித்த நடிகர்கள் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு எடிட்டிங் ஃபுட்டேஜ் மாதிரி தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். ஸோ வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் இருக்கிறனால வந்து படத்தை வந்து எடுக்கிறது எந்த சிரமமும் இல்லை, ரொம்ப அழகாக நடித்து கொடுத்துட்டு போனாங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், என்னோடய நடிகர் எல்லாருமே வந்து தங்க கட்டிகள், செல்ல குட்டிகள் சொல்லுவேன். அதை இந்த சமயத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். கௌதம் கார்த்திகை சொல்லணும்னா வந்து ஒரு டைரக்டர்ஸ் பேபின்னு தான் சொல்லணும். 6 மணி ஷூட்னா 5:50 மேக்கப் போட கேரமில் வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய தொழில் சின்சியர் அவ்வளோ இருக்கும் அவருக்கு. என்ன வேணுமோ, என்ன மீட்டில் வேணுமோ நம்ம அவட்டந்து எடுத்துக்கலாம். நம்ம என்ன மூடில் இருக்கோமோ, நம்ம கதை என்ன மூடு சொல்லுதோ, இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த மூடை வந்து அழகாக ப்ரெசன்ட் பண்ணுவார். நான் அடிக்கடி எல்லா பேட்டிலையும் சொன்னதான் இப்பயும் பதிவு பண்ணிக்கிறேன், எனக்கு கிடைச்ச மகேஷ் பாபு, தமிழில் எனக்கு கிடைச்ச மகேஷ் பாபுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவருடைய ஆக்ஷன் பிளாக் ஆகட்டும், சென்டிமெண்ட் பிளாக் ஆகட்டும், லவ் ஆகட்டும், எல்லாமே வந்து அவரை வந்து அவ்வளோ அழகாக செட்டில் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஒரு புது விதமான கௌதம் கார்த்திகை இந்த படத்தில் நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம்.
ஹீரோயின் சிவாத்மிகா வந்து டாக்டர் ராஜசேகர் ஜீவிதாவுடைய டாக்டர். அவங்க நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமான கிராமத்து மனம் மாறாத ஒரு பெண் வேணும். அப்புறம் வந்து பார்க்கணுன்னு நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணாக இருக்கணும். படத்தில் வந்து விஜயா வந்து அந்த ரோல் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து விஜயலட்சுமி கேரக்டர் விஜய். கடகட கடகடன்னு பேசணும், அப்படி நல்ல சுத்தமான தமிழ் கூட பேசணும். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் பார்த்தப்ப தான் அந்த சிவாத்மிகா வந்து சுரேஷ்சந்திரன் எனக்கு வந்து சில்ஸ் காமிச்சார். அப்புறம் நாங்கள் வரவழைச்சி அவங்கள ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து வீடியோ டெஸ்ட்லாம் எடுத்து விஜயன்றனால நிறைய ரெண்டு மூணு பக்கம் ஃபுல் டைலாக் இருக்கும், நான் ஸ்டாப்பாக பேசணும், அதெல்லாம் பேச வச்சு அதுக்கெல்லாம் திருப்தியான பிறகு தான் வந்து அந்த பொண்ணை வந்து நாங்கள் கமிட் பண்ணோம். கதக் அவங்களுக்கு நல்லா தெரியும், கதக் டான்ஸரு பரதம் நல்லா தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க படத்தில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் படம் வந்த பிறகு அந்த காலத்தில் ரேவதி சோபா மாதிரி முக்கியமாக தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக வந்து சிவாத்மகா இருப்பாங்க. இந்த படத்தை இவ்வளவு சீக்கிரமாக இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ சீக்கிரமாக எடுத்து முடித்ததில் மிகப்பெரிய முக்கிய பங்கு வந்து டார்லிங் நான் கூப்பிட்றேன் என்னோடய கேமராமேன் பாலபர்ணிக்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் பழக்கம். இந்த படம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையில் இன்ச் பை இன்ச்சாக சீன் பை சீனாக உட்காந்து பேசி உருவாக்கின ஒரு கதை தான். அதனால் அவங்களுக்கு ஷூட்டிங்கில் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் புரிதல் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஈஸியாக நாங்கள் இந்த படத்தை வந்து கொண்டுட்டு போய் சேர்க்க முடிஞ்சது. இந்த படம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து டார்லிங் நான் கூப்பிட்றேன் என்னோடய பழைய ஃப்ரெண்டு, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நாங்கள் ஃப்ரெண்டு பாலபர்ணி. இந்த கதை புள்ளியாக இருந்தது தொடக்கத்துலேருந்து இந்த ஒவ்வொரு சீன் பை சீனாக இது எப்படி வரணும் என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஷன் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுனால அந்த புரிதல் இருந்ததுனால வந்து நானும் அவரும் இந்த படத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக எடுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து இந்த குடும்ப கதைக்கு குடும்ப கதைன்ற ஒரு 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 ஃபார்முலாக்கள் அடங்காமல் இது இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கதையை மாற்றினதில் பெரிய பங்கு வந்து மியூசிக் டைரக்டர் சித்துக்குமாருக்கு உண்டு. ரொம்ப மாடர்னான மியூசிக்கை அந்த கிராம மனம் மாறாமல் கிட்டத்தட்ட கிழக்கு சீமையில் ரகுமான் சார் என்ன பண்ணியிருக்காரோ அந்த ஒரு ஜானரில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்கள் பாட்டை கேட்டிருப்பீங்க, ரிப்பீட் மூடு எல்லா பாட்டுமே, நீ உசுறு பிள்ளை ஆகட்டும், கட்டிக்கரிமை கட்டிக்க ஆகட்டும், எல்லாரும் நீங்கள் கட்டி போட்டுட்ருக்கிற குழந்தைகள் முதல்ல பாடக்கூடிய குழந்தைகள் ரிப்பீட் பண்ணி பாடக்கூடிய சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே இந்த பாடெல்லாம் வந்து இந்த படத்துக்கு பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக ஒரு மைல்ஸ்டோனாக இருக்குது. அந்த பாடல்களையும் அந்த பாடல்கள் மூலம் கடத்து பின்னணி இசைக்கும் சித்துக்குமார் இந்த சமயத்தை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடிதடி வெட்டு குத்து ஆக்ஷன் அந்த படங்களுக்கு நடுவில் இந்த படத்தை எப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், என்றைக்குமே நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற விஷயம் குடும்பம் ஃபேமிலி அந்த அமைப்பு அந்த உறவுகள் தான். எல்லா காலகட்டத்திலையும் அம்மாவும் அம்மா தானே கூப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி என்றைக்குமே இந்த குடும்ப கதைகளுக்கு ஒரு வேலி உண்டு. அதனால தான் இந்த குடும்ப கதையை வந்து என்னால் அழகாக எடுக்க முடிஞ்சது. அந்த நம்பிக்கை தான் வந்து இவ்வளோ பெரிய படத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்க முடிஞ்சது. அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து சேரன் சரும் சரவணன் சாருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. சேரன் சார்லாம் வந்து அவ்வளோ இன்வால்வ் இருந்தார். நான் அவ்வளோ பெரிய டைரக்டர் மானிட்டர் பக்கம் வந்து கூப்பிடுவேன், இந்த கதை ஒரு ஷார்ட்டை கிரியேட் பண்ணும், அந்த ஷார்ட்டை நான் நடிக்கிறேன், எனக்கு தெரியும், நான் பார்க்க மாட்டேன், உன்னுடைய வேலை நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து சுதந்திரம் கொடுத்து இந்த படம் முடிவுக்கு ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒரு மூத்த அண்ணனாக என்னை பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு சீக்வன்ஸில் வந்து அவர் மேலேருந்து பில்டிங்கை பார்க்குறப்ப கீழே விழுகணும், நிஜமாகவே விழுந்துட்டார். ஒரு 8 தையல் போட்டு அந்த தையல் ஈரம் அந்த ஸ்டிச் பண்ணி முடித்து பெட்டை விட்டு எந்திரிச்சு வந்து திரும்ப ஃபுல்லாக நடித்து கொடுத்தாரு. ஒரு ப்ரொடக்ஷனுடைய எல்லோரும் கலைஞ்சிட்டாங்க எவ்வளோ கஷ்டன்ட்டு அவருக்கு தெரியும். ஒரு எல்லோரும் ஒன்று சேர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் ஒரு டைரக்டராக இருந்து அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ என்னால் அந்த சிரமம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பெயிலையும் 8 தையல் போட்டு வந்து நடித்து கொடுத்துட்டு போனார். அவருக்கு மிக 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 பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரவண அண்ணன் பயங்கரமாக கரண்ட்டு முண்டா இருப்பார் வெளியில், ஆனால் குழந்த மாதிரி கொஞ்சம் அதட்டினா சரி டேட்டர்ன்னு சொல்லக்கூடியவர். அவருக்கு நடுவில் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஒரு 5 நாள் 6 நாள் முக்கியமான காம்பினேஷன்ஸ் இல்லை, அவர் இல்லாமல் போயிட்டார். நாங்கள் எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றோம். இந்த யூனிட்டில் இருக்கிற குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவருக்காக ப்ரே பண்ணி அதுக்கு பிறகு நல்லா ரெக்கவர் ஆகி வந்தார். அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற படத்தை எடுத்து முடித்தோம். அவரும் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு அண்ணன் தான் சொல்லலாம். நம்ம அடி மனசில் ஆழத்தில்
உறவுகளுக்கும் குடும்பத்துக்கும் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் நம்ம கொடுத்துருக்குறோம். எங்கேயோ துபாயிலையும் சிங்கப்பூர்லையும் வேலை பார்க்குற பையன் அம்மா கல் கட்டணும்னு அப்படியே பலபலம் கண்ணீர் விடுற அந்த சென்டிமெண்ட், அந்த ஈரம் நம்மக்கிட்ட எப்பயுமே பரவி கிடக்குது. நிச்சயமாக ஒரு நல்ல விதத்தில் ஒரு குடும்ப படத்தை கொடுத்தோம்னா அத்தனை பேர் மனசும் தொடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் ஒரு போர் அடிக்காமல் ஒரு விஷயத்தை சொன்னால் அது கண்டிப்பாக கிளீஷின்ற வட்டத்துக்குள்ளே அடங்காது. அந்த விதத்தில் ஆனந்தம் இல்லை வீடு உங்கள் அத்தனை பேரையும் ஒரு குடும்ப உறவுகளை கொண்டுட்டு போய் பயங்கரமான ஒரு கொண்டாட்டமாக உங்களை அந்த ரெண்டு மணி நேரம் மனசை வந்து வியாபித்து வானத்தில் பறக்கிற மாதிரி உங்களை கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்குன்றதை அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக ஆனந்தம் இல்லை வீடு படத்தை வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பாருங்கள். ஒரு ஃபெஸ்டிவலாக ஒரு திருவிழா கொண்டாட்டமாக இந்த படம் உங்களை வந்து உங்களோட பல ஞாபகங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். நிச்சயம் தியேட்டருக்கு வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.